SA Engineering College, SA College of Arts and Science. கருத்துரை பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் அன்பன் சிபி. நான் உங்கள் அன்பு நண்பன் சரண். ஓகே, சிறப்புனா ஆனால் போனவரை கமெண்ட்ஸில் வந்து இன்கேஸ் வந்து எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் என்னென்ன சின்னங்கள்லாம் ஒதுக்குவாங்க அவங்க, நீங்கள் உங்களுடைய கிரியேட்டி தட்டி விட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமாம், குவிஞ்சிருச்சு. அது ரைடர் கோடு அப்படிங்கிற போட்ட கமெண்ட் தான் டாப் கமெண்ட். அதில் என்ன சொல்லு, இபிஎஸ் வந்து பர்பி சின்னமா, ஓபிஎஸ் வந்து டயர் சின்னமா. ஓகே, சிறந்த கமெண்ட் அதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கியா? ஆமாம் ஆமாம், சிறப்பு. இதே மாதிரி இந்த வாரமும் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலி போன வாரம் கமெண்ட் ஷோடைய கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அவ்வளோ கிரியேட்டிவிட்டி மக்களுக்கு. ஓகே, நம்ம கேள்விக்குள்ள நம்ம டக்குன்னு போயிடலாம். ஓகே சரி டாக்டர், அடுத்து நம்ம எந்த கேள்விக்கு போகலாம்னா, இது என்னது, டாக்டரே கேள்வி கேட்டிருக்காங்க. டாக்டர் விஜயலட்சுமி ஸ்டீஃபன், சகயம் ஐஏஎஸ் பற்றி பதில் சொல்கிறீங்க, நீங்கள் உமாசங்கர் ஐஏஎஸ் பற்றி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? எல்லா ஏழுக்கும் நிச்சயம் பதில் உண்டு. ஆமாம், உமாசங்கர் ஐஏஎஸ் என்ன பண்ணுறாரு? உமாசங்கர் ஐஏஎஸ் வந்து இப்போ வந்து கமிஷனரேட் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒழுங்குமுறை நடவடிக்கை ஆணைக்குழுவுடைய கமிஷனராக சென்னை எழிலகத்தில் அவர் வந்து பணியில் இருக்கார். ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பதவி தான். ஸோ அதுலேருந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்ல இல்லை, இந்த ஒழுங்கு நடவடிக்கை அவர் மேலேயுமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. கடந்த வருடம் ஆகியோ சாரி டாக்டர், இன்னொரு டைம் நம்ம போனோம், ப்ளீஸ் டெல், ப்ளீஸ் டெல் இட். ரைடர் கோடு தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியது பாஜக, அதே மாதிரி வந்து சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு, இதை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுறாங்க. நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், என்னென்னா ஒரு ஆர்டிஐ மூலமாக இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 643.84 கோடி வந்து நிதி ஒதுக்கி அதை வளர்ச்சி அடைகிறதுக்காக பண்ணியிருக்காங்களா. இது வந்து பலத்த சர்ச்சையை கிளப்பிச்சு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அழியக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நாங்கள் வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு தொகை செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மத்திய அரசு ரெப்ரஸன்டேட்டிவ்லையும் என்ன சொல்கிறாங்க, ஐசியூலருக்கும் நிறைய செலவாகும் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களே ஒத்துக்கிறாங்க, அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் தமிழுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 20 கோடி தான் கடந்த 3 வருடங்களாக வந்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே 2 அமைப்புகள் இருக்குது, தரமணியை ஒட்டி இருக்கக்கூடிய 2 பகுதிகளில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையமும் இருக்குது, அதே போல் செம்மொழி ஆய்வு மையமும் இருக்குது. இதெல்லாம் மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியதான். அங்கே பார்த்தோம்னா அந்த அமர்வுன்னு சொல்லக்கூடிய இருக்கைகள், அதாவது முக்கியமான பதவிகள் இருக்கும், அந்த பதவிகள்லாம் பார்த்தா ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் அங்கே போய் இப்போ விசாரித்தோம்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. அப்படி தான் வந்து இங்கே வந்து ஒரு சவளப்பிள்ளையாகவே அந்த அமைப்புகள்லாம் வந்து இன்றைக்கி வளர்த்தெடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. நிச்சயமாக அதெல்லாம் வந்து நம்ம பேசணும் சிபி, தொடர்ந்து நிச்சயமாக பேசுவோம். இசை செல்வம், சீனாவின் தற்போதைய நிலை என்ன? நமக்கு கொரோனாவை அனுப்பிவிட்டு விட்டு பின்னாடியே எல்லை பிரச்சனை கொண்டு வருவதும் சீனாவின் தந்திரமா? பொதுவாக வந்து சீனர்கள் வந்து ரொம்ப தந்திரமான ஒரு யுத்தியை தான் இந்த விஷயங்களில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக எல்லை மீறல் அப்படிங்கிற ஒரு விஷயம், 1954 ஒரு பஞ்சசீல ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் ஒன்று போட்டாங்க. அதை குறிப்பாக இந்தியாவுடைய இறையாண்மை, அதே போல் சீனாவுடைய இறையாண்மையில் மாற்றி தலையிட்டுக்கக்கூடாது, எல்லை பிரச்சனையில் இருக்கக்கூடிய படைகளை துருப்புகளெல்லாம் வாபஸ் வாங்கிடணும், ஒரு அமைதியை வந்து 2 நாடுகளுமே சகோதரத்துவத்தோடு இருக்கணும்னா போர் மேகம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பே உருவாகாத ஒரு நிலை வேணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான அந்த கொள்கை. இப்போ இன்றைக்கி அதே ஒரு மினி பஞ்சசீல கொள்கையை தான் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கு. மாஸ்கோவில் அந்த விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இதை வந்து நிச்சயமாக இந்தியா ஃபாலோ பண்ணும், அதுக்கு நாங்கள் வந்து உறுதி கூறுறோம், குறிப்பாக எங்களுடைய படைகளை நாங்கள் வந்து வாபஸ் வாங்க ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத மனம் திறந்து அவர் சொல்கிறாரு. அதே போல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல வாங், அவர் பேர் மட்டும்தான் வாங்க வாங்கன்னு இருக்க ஒழிய அவர் வந்து போங்கு தான், போங்காட்டம் தான் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சமீபத்திய நடவடிக்கைகள் மூலமாகவே தெரிய வருது. ஸோ இது வந்து இருக்கை ஓசை தான் இந்த விஷயத்தில். தொடர்ந்து சீனா தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வரலாறு மூலமாகவே தெரிய வர விஷயம். 1959 எப்படி திபெத் விஷயத்தில் அவங்க பின்வாங்கி நம்ம கூட ஒரு மோதல் போக்கை எடுத்து 62 சண்டைக்கெலாம் வந்தாங்க. ஸோ இனிமே அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுல மனம் திறந்து நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னு தான் இந்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனால் சீனா அதை வந்து தொடர்ந்து பண்ணுறதில்ல. இந்த பேச்சுவார்த்தை, இந்த மினி பஞ்சசீலம்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது சிபி.
தமிழ் சுந்தர் நித்யானந்தாவை பிடிக்க இந்தியா இன்டர்போல் உதவியை நாடியதா? இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன? தற்போதைய நிலை வந்து கிணற்றில் போட்ட ஒரு கல் தான். நம்ம வந்து பல வழக்குகளை அப்படி வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்டர்போல்லாம் போனோம்னா நேரம் வந்து ஐபி அட்ரஸை வச்சு அவர் எந்த நாட்டில் இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத போய் கைது நடவடிக்கைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், மத்திய அரசிட்ட வந்து அனுமதி வாங்கி போய் நேரம் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் வந்து அதை பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலே இது வந்து ஒரு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. அதாவது அசட்டையாக இருக்கிறது மூலமாக இந்த அரசு வந்து வேற ஏதோ உணர்த்துதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கர்நாடக காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கே தெரியாது. டிஜிபிட்ட போய் கேட்டோம்னா இருக்குது, அது பெண்டிங்கில் இருக்குது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய குரலாகவே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே அதை அவரை வந்து கைது செய்யவோ இல்லை அவர்கிட்ட வந்து போய் அது எங்கே இருக்காரு அப்படிங்கிறத வெளியில் அறிவிக்கிறதுக்கே இங்கே வந்து அவ்வளவு யோசிக்கிறாங்க. சரி, ஓகே, இது அமெரிக்கா வந்தா ஜேம்ஸ் பாண்ட் வந்து களத்தில் இறங்கிடுவாப்புல, நீங்க வந்து ராம் இப்பில் அப்படி யாரும் உருவாகலன்னு நினைக்கிறேன். ஓகே கண்ணதாசன், இவ்வளோ பெரிய பத்திரிக்கை மொட்டை கடைதாசி படிக்கிறீங்களே போங்கையா அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. என்னன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 லைக்ஸ்க்கு மேலே பல பேர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் இந்த மொட்டை கடைதாசி அப்படிங்கிறத வச்சு நம்ம ஷோலின் நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஜூனியர் விகடனில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை பற்றியுமே கடிதம் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அது என்னன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் எழுதி தராங்க, அதை வந்து விகடன் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கடிதம் ஒருத்தர் எழுது கிடையவே கிடையாது. ஆமாம், மெயில்கள் வாயிலாக அஞ்சலட்டை வாயிலாக நிறைய கடிதங்கள் வரும். எங்களுடைய தலைவர் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் வந்து ஜூனியர் விடங்களில் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் வந்து எழுதக்கூடிய கடிதங்கள் தான். ஆமாம், என்னன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் காமிக்கிறேன், ஜஸ்ட் அஞ்சலட்டையில் வந்த கடிதம் மட்டும் நான் காமிக்கிறேங்க. அது போக வந்து இங்கிலாந்து லெட்டரு அவ்வளோ கொரியர்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு இது ஒரு செல்ஃபுல்லாக அடிக்கலாம் அந்தளவு கடிதங்களாக குவிஞ்சிருக்கு. அதை வந்து சுருக்கப்பட்ட வடிவமா அந்த தொண்டர்களுடைய குமுறல்களை தொகுத்து தான் அந்த ரெண்டு பக்கம் வார வாரம் வந்து ஜூனியர் விகடன்ல வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பக்கம் பத்தாது, 48 பக்கங்கள் அட்டை டு அட்டை வந்து எழுதலாம். இந்த இடத்துல வந்து நாங்க வந்து எப்படின்னா ஒரு ஜூனியர் விகடன் ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருந்து அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மேடையா தான் இருக்கே ஒழிய இது வந்து கண்டிப்பா ஒரு ஆள் எழுதுறது கிடையாது. எல்லாருமே தொண்டர்களுடைய எழுத்துக்கள் தான். மொட்டைக்கடுதாசி அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்கல்ல, கிடையவே கிடையாது அப்படிங்கிறத பதிவு. என்னன்னா இப்போ வந்து சீமானாக இருக்கட்டும் இல்லை பிரேமலதாவாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த கடிதத்தை படிக்கிறப்பே அவங்களே அட ஆமால நம்ம தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல, ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அந்த கடிதத்தை பார்க்கணுமே தவிர எங்களை குத்தம் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா அது வந்து லாஸ்ட் எங்களுக்கு கிடையவே கிடையாது. தவறுகளை திருத்திக் கொள்றதும் பாடங்களை கற்றுக்கொள்றதும் தான் ஒரு அடிப்படையான ஒரு அரசியல்வாதிக்கான அழகு. நிச்சயமாக அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். சிவி, ஓகேண்ணா. சேக் SPCC பொது இடத்தில் எச்சில் துப்புவதற்கு 500 ரூபாய் அபராதம் என்றால் பொது இடத்தில் மது அருந்தி விட்டு வாந்தி எடுப்பவருக்கு 700 ரூபாய் அபராதம்? நிறைய பேர் லைக்ஸ் அபராதமா லைக்ஸ் வேறப்பட்டிருக்காங்களா? வாயிலடிங்க வாயிலடிங்க, அவங்கெல்லாம் வந்து வருமானத்தை அரசுக்கு கொடுக்குறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசாங்கம் நினைக்கும். நீங்கள் போய் அரசாங்கத்தில் போய் இதை ஒரு டாஸ்மாகுடைய ஒரு மேலாளர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஏன்பா அப்படி அவங்களாம் அப்படி சொல்கிறீங்க, குடிமகன் அவங்க, அவங்கள மதிப்போடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குலாம் வந்து கட்டணம்லாம் வசூலிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்குன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் முன்னாடி போய் பார்த்தா சென்னையிலலாம் முடியல, அங்கேயே வந்து கொரோனாவில் பல வியாதிகள் வரும் போல் இருக்குது. டாஸ்மாக் இப்போ அந்த பார்க்க அந்த சைடே போக முடியலண்ணே. ஓகே, நம்ம எதுக்கு அந்த சைடு போகவே போகக்கூடாது. ஓகே, அடுத்த கமெண்ட்டுக்குள்ள போயிடலாம். மதன்ராஜ், முகிலன் இப்போது என்ன செய்கிறார், எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? ஆக்சுவலி முகிலனை பத்தி தொடர்ந்து நம்ம வியூவர்ஸ் வந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க, கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவரை வந்து காணாம போனப்ப வந்து ஒரு 140 நாட்களும் வந்து முத நாள்ல இருந்தே கமெண்ட் போட்டுட்டே இருந்தாங்க. டே 1 டே 2 டே 3 கடைசியில் அவர் ஆந்திரா ஒரு ரயில்வே நிலையத்தில் வந்து அவரை காவல்துறை வந்து இது பண்ணி நம்ம காட்பாடி காவல் நிலையத்துக்கு கொண்டு வரையில் அவருடைய மனைவி சென்னிமலையிலேருந்து ஈரோடுலேருந்து கிளம்பி வந்தாங்க. வர்ற வழியில் அவங்களுக்கு வந்து விபத்து நடந்துருச்சு. விபத்து நடந்த பிறகு அதுக்கு பிறகு அவர் பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு அவர் குடும்பத்தோடு போயிருந்தார். இப்போ வந்து என்னென்னா அவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிறதுக்காக நேரத்தை வந்து செலவிடணும் அப்படின்னு ஊடகத்தை வந்து தவிர்க்கிறாராம் அவர். ஸோ வந்து தொடர்ந்து இந்த கேள்விகள் கேட்குறவங்களுக்கு அதுதான் பதிலாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து நான் மக்கள் பணியெலாம் செஞ்சிட்டேன், கொஞ்ச நாள் வந்து என் மனைவியை வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த அவருக்கான அந்த உரிமையை வந்து கொடுத்தே ஆகணும்ல. நிச்சயமாக நிச்சயமாக. VSDR EIA தற்போதைய நிலை எப்போது அமல்படுத்த திட்டம்? அது எந்த நேரத்திலும் வந்து அது சட்ட வடிவமாக முழு வடிவமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சுற்றுச்சூழல் தாக்க அந்த மதிப்பீடு வரைவு இருக்குல்ல, அந்த டிராஃப்ட்டுக்கே அவ்வளோ எதிர்ப்புகள் வந்து இந்தியா முழுமைக்குமே கிளம்பிடுச்சு. குறிப்பாக அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மக்களுமே வந்து பல்வேறு விதமான சந்தேகங்களை கேட்குறாங்க. ஏன் அதில் வந்து இங்கிலீஷு ஹிந்தியில் மட்டுமே இருக்குது,
அந்த திட்டங்கள் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு மலையை குடைஞ்சு ஒரு திட்டம் உருவாகுதுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தினர்கிட்ட கூட கேட்காம இனிமேல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சரத்து இருக்கையில் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை பயக்குமா அதை மட்டும் விளக்குங்க ஐயா அப்படிங்கிறதான் எல்லாருடைய இதுமே இருக்கு. இந்த நேரத்தில் விக்ராந்த் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில். அவங்க வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா எல்லா மொழிகள்லையுமே கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 22 மொழிகளில் எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். மொழிபெயர்த்து என்ன அந்த வரைவில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 22 மொழிகளுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மத்திய அரசு வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் அவங்க இஷ்டத்துக்கு எல்லா மொழிகளையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இதன் மூலமாகவே அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுது. ஒரு திட்டத்தை வலிஞ்சு திணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி மத்திய அரசு இருக்காங்க. இந்த போக்கை வந்து அவங்க கைவிடணும், இல்லைன்னா வந்து எல்லா இடங்கள்லையும் மக்கள் வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டு தான் இருப்பாங்க. சிவி, ஓகே. ரூபன் எல்எக்ஸ், ஏஐசிடிஇ மற்றும் யூஜிசி இந்த ரெண்டு அமைப்பிற்கும் என்ன வித்தியாசம்? என்னன்னா யூஜிசி அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த அரியர் எக்ஸாம் தேர்வு பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் ஏஐசிடி அது ஒத்துக்கல. ஆமாம், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து வந்து மீளமிச்சிருக்காங்க. அதனால் என்ன வித்தியாசம்னு மக்கள் கேள்வி. ஆமாம், இந்த இது ஏஐசிடிஇ அப்படின்னா இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணியில் அவங்க வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். 1945 ஒரு அட்வைசரி போர்டு அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் வந்து அந்த பொறியியல் அப்படிங்கிற ஒரு துறை வந்துட்டு பூமாகக்கூடிய ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக பொறியியல் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து முறைப்படுத்துறதுக்காக இந்த அமைப்பு வந்து 1945 உருவாக்கப்பட்டது. ஏஐசிடி சில நாம்ஸ் அப்படியே சில சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பாங்க. ஒரு கல்லூரினா பொறியியல் கல்லூரினா இத்தனை ஸ்டாஃப் இருக்கணும், இத்தனை மாணவர்கள் இருக்கணும், ஒரு வளாகம் வந்து இப்படி இருக்கணும், ஒரு வகுப்பறை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயங்கள். அங்கே வந்து பாத்ரூம் கூட வந்து செக் பண்ணுவாங்க. ஒழுங்கான அந்த வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லைன்னா ஏஐசிடிஇ நாம் படி இல்லைன்னு சொல்லிட்டு அப்ரூவலை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. இதான் ஏஐசிடிஇ. யூஜிசிங்கிறது ஒரு கண்காணி மாதிரி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து எப்படி வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். 1953-54 வந்து அதை பல சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணி அந்த இதை உருவாக்குனாங்க. ஸோ ஏஐசிடிஇ தான் டாப் ஆஃப் தி ஏழைகளுக்கு இலவசமாக கொஞ்சம் பணம் மத்திய அரசு அச்சடித்து கொடுத்தால் வாங்கும் திறன் அதிகமாகும், பொருளாதாரம் மேம்படும் அளவா நல்லா தானே கேக்குது. நல்லா கரெக்டா யோசிச்சிருக்காங்களே அவங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து என்னன்னா இதுல சில சட்டம் இருக்கு, நாசிக்ல இருக்கு, இந்தியாக்குள்ளதான் இருக்கு பணம் அச்சடிக்கிற அந்த இடம். ஆமா, அடிச்சு எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் கொடுக்குற மாதிரி 5 லட்சம் வேணா அதாவது கொடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் வாங்குற திறன் அதிகமாக போகுது. வீடு வாசல் எதாவது வாங்கி செட்டில் ஆகப்போறாங்க, அவ்வளோதானே. ஆமாம், நல்ல விஷயந்தான், கேட்க நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து சட்ட சிக்கல்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாட்டுடைய அந்த கரன்சி அச்சடிக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு மதிப்பு இருக்கணும்னா அந்த நாட்டுடைய தங்கத்துடைய அளவில் தான் அது இருக்கணும். அந்த பேலன்ஸ் வந்து தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உலகம் ஃபுல்லாக இதை வந்து யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேண்ணா, இப்போ இந்தியாவில் எவ்வளோ தங்கம் இருக்குன்ட்டு நமக்கு தானே தெரியாது. நம்ம நிறையா தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறாங்க மற்ற நாளில். அமெரிக்காவிலேருந்து எங்கே தங்க வச்சுருங்க, உங்கள் பீரோ தந்து காமிங்க சொல்ல போகிறாங்க. கேட்டால் வந்து கரூரில் கொஞ்சம் இருக்குது, நாசிக்கில் கொஞ்சம் இருக்குது, டெல்லியில் கொஞ்சம் இருக்குது, விருதுநகர் கொஞ்சம் இருக்குது, கன்னியாகுமரி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிக்கலாமே, கேரளாவில் கொஞ்சம்னு சொல்லிக்கலாமே. சார், அறிவோ அறிவு, உனக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலி உண்மையாகவே இது நல்லா தான் இருக்குது, வேணா நம்ம வந்து பரிந்துரை பண்ணலாம் அவங்களுக்கு. ஆனால் என்னென்னா மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, அதான் நாங்கள் பணப்புழக்கத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோமே, இப்போலாம் வந்து பேங்க்கில் நாங்கள் ரொம்ப விதிகள்லாம் விதிக்கிறது இல்லை, நிறையா லோன்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. குறைந்த வட்டியில் நிறைய லோன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுறோம், நீங்கள் அது மூலமாக இஎம்ஐயாக பொருட்கள் வாங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அப்போ என்ன லோன் வாங்க திருப்பி கடனாளியில் ஆவேன், 20 கடனே கட்ட முடியாமல் நான் உட்காந்துருக்கேன். இப்போ திருப்பி இவங்க வந்து லோன் தருவாங்கன்னா அதை நான் வாங்கணுமா, அப்புறம் திருப்பி 100 கடனாளி ஆகணும்னா வட்டிக்கு மேலே வட்டி போய் குட்டி அது போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பிஎஃப்ங்கிற ஒரு விஷயத்து இருக்குல்ல, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதை இப்போலாம் வந்து 70% வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்திய வரலாற்றுலேயே அதிகமாக இந்த டைம் எடுத்துட்டு இருக்காங்களா அந்த பிஎஃப் அமௌண்ட்டை, ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஜஸ்ட் காமெடி தான் அப்படி நான் கேட்டேன். சரி, தெரியும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, சிறப்பு இன்னைக்கு இன்றைய கமெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, பணப்புழக்கத்தை எப்படிலாம் வந்து அதிகப்படுத்தலாம், உங்களுடைய ஐடியா சொல்லுங்களேன், மக்களுடைய ஐடியா. கண்டிப்பா சொல்லுங்க, பணப்புழக்கம் வந்து அதிக அளவில் உருவாகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் எப்படிலாம் இருக்கு, என்னென்ன பண்ணலாம், திட்டங்கள்லாம் அதெல்லாம் சொல்லுங்க. தொடர்ந்து இந்த ஷோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட்கள் நிறைய கேளுங்க, நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருப்போம். நன்றி நன்றி நன்றி. SA Engineering College, SA College of Arts and Science, 22 years of excellence, multidisciplinary curriculum, counseling code 1114.